என்னுடைய பெயர் வந்து டி சிவம். நான் வந்து ஒரு 25 வருஷம் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து தபால் தலை ஸ்டாம்ப் வெண்டராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அது முடிஞ்ச உடனே எனக்கு வந்து இந்த ஹில் குரோ பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற இடத்துல எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துச்சு. 2016 ஜாயின் பண்ணும்போது இது ஒரு பெரிய காடு. இந்த காட்டுக்குள்ளே நான் வந்து தினந்தோறும் ஒரு நாளைக்கு 15 கிலோமீட்டரு நடந்துக்கிட்டு வருவேன். ஒரு 2 மாதத்துக்கு இந்த வழியில் போகிறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு. அந்த 2 மாதம் முடிஞ்சோடனே எனக்கு வந்து அந்த பயமெல்லாம் போயிட்டு இங்கே வேலைக்காக வந்திருக்கோம், அந்த வேலை நாங்கள் செய்வோம். எந்த மிருகமாக இருந்தாலும் அதனுடைய வேலை அதுக்கு செய்து என்னுடைய வேலை நான் செய்வேன். காட்டுக்குள்ளே நான் இறங்கி வரும்போது இங்கே வந்து போய் ஒரு இடத்துல நான் உட்கார்ந்து ஒரு ஸ்லோகம் இருக்குது, அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இந்த காட்டுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி மற்ற வன விலங்குகிட்டெல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் அந்த காட்டுக்குள்ளே இறங்குவேன். இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி என்னன்னு நிறையா பேர்த்துக்கு தெரியாமல் இருந்துச்சு. நான் வந்து மக்களுக்கு போய் இதை பற்றி எல்லாம் எடுத்து சொல்லி போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து அவங்க நிறையா பணம் சேர்த்த சொல்லிட்டேன். இந்த இடத்துல மணி ஆர்டரெல்லாம் வரும்போது இந்த மக்களுக்காக நான் கொடுத்துக்கிட்டு வரும்போது ஒரு அம்மாளுக்கு வந்து எனக்கு ஒரு 6 மாதமாக மணி ஆர்டர் வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது என்ன மணி ஆர்டர்னு கேட்டாக்கோ அரசாங்கத்தில் இருந்து அந்த ஓல்டேஜ் பென்ஷன், அந்த பென்ஷன் வரும், அதை வந்து கொடுங்க போஸ்ட்காரன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. 6 மாதமாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோடனே அப்புறம் அந்த மணி ஆர்டரை ஒன்று வந்துடுச்சு. அந்த மணி ஆர்டரை அந்த அம்மா பேருக்கு வந்தோடனே எனக்கே ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டு அந்த மணி ஆர்டரை நான் போயிட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்கு போய் கேட்கும்போது கூட்டமாக இருந்துச்சு. என்ன ஏதுன்னு கேட்டாக்கோ அந்த அன்னைக்கு அந்த அம்மா வந்து இறந்துட்டாங்க. எனக்கே கண்ணீர் வந்துடுச்சு. அது ரொம்ப எனக்கு மறக்க முடியாத வேதனையுள்ளால விஷயம். அது இன்னைக்கு சொன்னாலும் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. 2020 வருஷம் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் வேலையெல்லாம் அதோடு எனக்கு முடிஞ்சு போச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் மக்களை பார்க்குறதுக்காக நான் இந்த பக்கம் அடிக்கடி நான் வருவேன். நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னமும் என்னுடைய பேர் வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. தபால்காரன் அப்படின்னு சொன்னா தான் இவங்களுக்கு தெரியும்.